Hi friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. In this video, Prayer to the Specific by Leslie Merman Silko Poem Stanza Wise Explanation. That's why I'm going to poem explanations in upcoming videos in simple ways. Upload am going to subscribe to the bell icon. Click on the bell icon. I'll notification notifications. If you have any comment box, mention it. சரிங்க வாங்க டாபிக்குள்ள போகலாம். அபவுட் த ஆத்தர் லெஸ்லி மர்மன் சில்கோ, பார்ன் லெஸ்லி மர்மன், அதாவது இவங்களோட இயற்பெயர் லெஸ்லி மர்மன், அண்ட் பார்ன் ஆன் March 5, 1948. இவங்க அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் எ லகுனா பியூப்ளோ இந்தியன் விமன். இவங்க சில்கோ வாஸ் எ டெபியூட் ரெசிபியன்ட் ஆஃப் த மெக் அர்த்தோட் ஃபவுண்டேஷன் கிராண்ட் இன் 1981 அண்ட் த நேட்டிவ் ரைட்டர்ஸ் சர்க்கிள் ஆஃப் த அமெரிக்காஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இன் 1994. இவங்க ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காங்க, அண்ட் ஒன்று 1981 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1994, அதுவும் லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட். அண்ட் கரண்ட்லி இன் டக்சன் அரிசோனா அப்படிங்கிற பிளேஸில் ரிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபவுட் த போம், அண்ட் இந்த போமில் வந்து ஆர்த்தர் நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புளோட பேக்ரவுண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ரிசர்வேஷனில் நியூ மெக்சிகோவில் இருந்திருக்காங்க, அண்ட் அந்த ரிசர்வேஷனோட நேம் வந்து லகுனா பியூப்ளோ ரிசர்வேஷன். அண்ட் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எப்படி சைனாலேருந்து வந்தாங்கங்கிறத பற்றி சில்கோ போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போமை வந்து ப்ரேயர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அவங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச எல்லா விஷயத்துக்கும் இவங்க நன்றி சொல்கிற மாதிரி. அண்ட் இந்த போம் வந்து ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஒரு மித் மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தாங்கங்கிறது ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. அண்ட் அங்கேருந்து தான் அவங்க ட்ரைப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து அவங்க ட்ரைப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் போயட் இந்த போம் ஃபுல்லாகவே அவங்க நேட்டிவ் பீப்புளோட பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறாங்க, அதாவது லகுனா பீப்புள் அண்ட் எவ்வளோ சம்பிரதாயம் மிக்கவங்க அவங்க மக்கள்ங்கிறதையும் சொல்கிறாங்க. இவங்க ஸ்பெசிஃபிக் ஓஷனை சந்திக்க நேரிடும் போதெல்லாம் அதுக்கிட்ட பேசுகிறாங்க அண்ட் ப்ரே பண்ணுறாங்க. அப்படி இவங்க ஓஷனுக்கு திஸ் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இவங்க இந்த போம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. I travel to the ocean distant from my southwest land of sand rock to the moving blue water big as the myth of origin. அவங்க southwest landல இருந்து இந்த moving blue waterக்கு வராங்க, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஓஷன். அது எப்படி இருக்குன்னா பிக் ஆஸ் த மித் ஆஃப் ஆரிஜின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பெரிய பழமை வாய்ந்த கதைக்கு இதுதான் ஆரம்பம்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஓஷன் ஒரு தொடக்கம்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தாண்டியும் நெல்ச்சி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. பேல் பேல் வாட்டர் இன் த எல்லோ ஒயிட் லைட் ஆஃப் சன் ஃப்ளோட்டிங் வெஸ்ட் டு சைனா வேர் ஓஷன் ஹர்செல்ஃப் வாஸ் பார்ன். அண்ட் அந்த பேல் வாட்டர் சன்னோட எல்லோ ஒயிட் லைட் ரிஃப்ளெக்ஷனை கொண்டு ஃப்ரம் சைனாலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வேர் ஓஷன் ஹர்செல்ஃப் வாஸ் பார்ன் ஆத்தர் மென்ஷன் பண்ணி இருக்கிறது ஓஷனாக பர்சானிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஓஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான பேர்த் ஏரியா கிடையாது, எங்கே அது ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது, அண்ட் சரியாக எப்போ அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குதுன்னு நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ ஆத்தர் இங்கே ஓஷனை ஹியூமன் மாதிரி, அது ஃப்ரம் சைனாவில் ஆரிஜினேட் ஆச்சு அதுதான் பேர்த் பிளேஸ்னா ஓஷனை பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளவுட்ஸ் தட் ப்ளோ அக்ராஸ் த சாண்ட் ஆர் வெட் squat in the wet sand and speak to the ocean. I return to you clockwise the red coral you sent us, sister spirit of earth. Four round stones in my pocket, I carry back the ocean to suck and to taste. And next, anga mala penje sand la wet a irukku. So appadi and the wet sand la author kneel down panni mutti pottu ocean kitta pesranga. Enna solranga na, உங்ககிட்டயே நான் திரும்பி வந்துட்டேன், இந்த டர்காய்ஸ் கிட்ட, அதாவது டர்காய்ஸ்னால் நீல ரத்தினக்கள் அண்ட் இந்த ரெட் கோரல்ஸ், கோரல்ஸ்னால் பவளங்கள், நீ கொடுத்த இந்த பவளங்களோட உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன். அண்ட் என்னோட நான் இந்த ஃபோர் ரவுண்ட் ஸ்டோன்ஸை ஓஷனில் இருந்து என் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்குன்னா எப்பவும் டு சக் அண்ட் டு டேஸ்ட், அதாவது எப்பவும் உன்னை நுகர்வதற்கும் உன்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கவும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ட்ரைப் ஆரம்பித்த சைனாலேருந்து தான் இந்த ஓஷனும் பார்ன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஓஷனில் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. 30,000 இயர்ஸ் அகோ
Indians came riding across the ocean, carried by giant sea turtles. Waves were high that day. Great sea turtles waded slowly out from the gray sundown sea. Grandfather Turtle rolled in the sand 4 times and disappeared swimming into the sun. And even the ancestors, and 30 years ago, Indians, even the native people, சைனால இருந்து எப்படி இந்த சீ வழியா வந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க பீப்புள் டர்ட்டிலோட ஷெல்ல உட்காந்துட்டு வந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வேவ்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ டர்ட்டில்ஸ் ஸ்லோவா நீந்திட்டு வந்துச்சு. அண்ட் ஒரு டர்ட்டில ஆத்தர் கிராண்ட்ஃபாதர்னு சொல்றாங்க. மேபி அதோட ஏஜை ஸ்பெசிஃபை பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். அண்ட் அந்த டர்ட்டில் 4 times அங்க இருக்க சாண்ட்ல உருண்டு பரண்டுட்டு அந்த எல்லோ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற சீக்குள்ள காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. And so from that time immemorial, as the old people say, rain clouds drift from the west, gift from the ocean. Green leaves in the wind, wet earth on my feet, swallowing raindrops clear from China. And even the ancestors சொல்ற மாதிரி rain clouds westல இருந்து வந்துச்சு. இவங்களுக்கு ஓஷன் கிட்ட இருந்து கிடைச்ச gift அந்த rain clouds னு சொல்றாங்க. அண்ட் இங்கே இவங்க கிளவுட்ஸ்ன்னு சிம்பலைஸ் பண்ணுறது அவங்க நேட்டிவ் பீப்புள் சைனாவில் இருந்து சீ வழியாக வந்தது. ஸோ எப்படி அந்த ரெயின் ட்ராப்ஸ் சைனாலேருந்து வந்துச்சோ அதே மாதிரி இவங்க நேட்டிவ் பீப்புளும் சைனாலேருந்து வந்தாங்கன்னு இவங்க சிம்பலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஓஷன் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட், ஸ்பெசிஃபிக் ஓஷனில் அங்கே என்ன இருக்குது, அது எப்படி இருக்குங்கிறத சிம்பலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் தேர்டா, எப்படி இவங்க ஆன்சஸ்டர் சீயை கடந்து டர்ட்டில் பேக்கில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த்தா, எப்படி இவங்க ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி அவங்க ட்ரைப் சைனாலேருந்து இங்கே அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் போம்க்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா போம் நேம் ஆத்தரோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த போமில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.